எப்படி இருப்பீங்க? எல்லாரும் சேஃப் அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் ரொம்ப நல்ல கிளைமேட், நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ மழை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கிளைமேட்டு. இன்னும் வந்து என்னோட செடி எல்லாமே இப்படி மழை பெஞ்சா இன்டோர் பிளான்ட் எல்லாமே எடுத்து வெளியில் வச்சுருவேன். ஸோ நம்ம மழை தண்ணி பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வளரும். ஸோ இது வந்து நான் கொத்தமல்லி வச்சேன். ஆக்சுவலி வந்து மூணு தலை வந்து நல்லா தலைக்குது, அதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்போம் எல்லா கமெண்ட்ஸுக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு தேங்க்யூவாவது ரிசீவ் ஆகும். நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கும் வந்து நாங்கள் வந்து பதில் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு வீடியோ போடும்போது நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறீங்க. அந்த வீடியோவை பார்த்து அதுக்கு ஒரு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ செகண்ட்ஸோ செலவு பண்ணி அதுக்கு எங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கும் நன்றி. ஏன்னா அப்போ தான் நாங்கள் உங்களை பற்றியும் தெரிஞ்சு கொள்கிறோம். நாங்கள் என்னென்ன புலவிடுறோம், என்ன சரியாக பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு அப்போ தான் தெரியுது. ஆமாம். ஸோ கமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி வந்து நான் அட்லீஸ்ட் ஒரு 10 வீடியோவில் ஒரு வீடியோ வந்து கமெண்ட்ஸ்க்காகவே வந்து நான் வீடியோ பண்ணுவேன். அது உங்கள் என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்க என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. கமெண்ட்ஸ் பண்ணாதவங்க அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது கொடுத்துட்டு போங்க. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு கெயின் இருக்குது. ஓகே, ஒரு 14,000 லைக் வருது, 10,000 லைக்ஸ் வருது அப்படின்னும் போது எங்களுக்கும் அது வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு வீடியோ பண்ணுறது, ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி கண்டென்ட் ரெடி பண்ணி போடுறது, இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். அது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். அதை வந்து நான் ரொம்ப நாளாகவே பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் கிட்டே நான் சேனல் ரன் பண்ணுறேன் யூடியூப்பில். இப்போ தான் ஃபேஸ்புக்கில் வந்திருக்கோம். பட் இளங்கோவுக்கு வந்து அது புதுசு. இப்போ அவர் அதை லேர்ன் பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கு நான் சொல்லணும், இப்போ நீங்கள் இடைக்குள்ள வாரணில்ல, இங்கே சொல்லணும். இப்போ காலையில் எஃபியில் மெசேஜஸ் பார்த்து கொண்டு போகல, ஒரு வெடியனோ பொம்பளை பிள்ளையோ தெரியல, யாரோ தெரியல, ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். என்னது உங்களோட வாய் என்ன இவ்வளவு பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். அதுக்கு நான் போட்ட ரிப்ளை வந்து என்னன்னு சொன்னா, நார்மலா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் வாய் இருக்கு, உங்களோட கண்ணுக்கு எந்த வாய் பெருசா தெரியுதுன்னா கண்ணு தான் உங்களுக்கு பிரச்சனை, நீங்க இருக்கா கண்ணை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் போட்டேன். அப்படிதான் அந்த, அதாவது சில நான் இப்ப உணர்றேன் என்னன்னு சொன்னா, நான் எல்லாரையும் நம்புறேன், நிறைய எல்லாரையும் நம்புவேன், ஏன்னா என்னோட பலர் சகலரையும் நம்புவேன். அதுலயும் வந்து சில ஆட்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளோட ஒரு அந்த மூமெண்ட்டோ இல்லாட்டி ஒரு அப்கிரேடிங்க வச்சுதான் நாம விளங்கி கொள்வோம். அது உண்மை. நான் இப்ப ஃபீல் பண்றேன் அதுல வந்து மேபி அப்படியும் இருக்கலாம். அதாலதான் அவங்க அப்படி சொல்றாங்களா இல்ல என்னதுக்காண்டி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்டா என் வாய் வந்து அப்படி பெருசா இல்லையே, நார்மலா சின்னதா தான் இருக்கு. நான் சாப்பிடுறது வந்து எல்லாரும் வாய் தான் சாப்பிடுறேன். நான் எல்லாரும் வந்து இப்ப பிரியாணி அப்படி இப்படி எடுத்து வச்சு சாப்பிடுற மாதிரி நான் சாப்பிடல. எனக்கு என்ன, நான் சாப்பிடுறேன், நான் வந்து இந்தியன் ஃபுட் எல்லாம் சாப்பிடுறேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரிவ்யூ பண்றதுக்காண்டி தான் நான் இப்ப சாப்பிட்டு கொண்டிருக்கேன். மற்றபடி எல்லாரும் மாதிரியும் பரப்பி வச்சு ஆடம்பரமா சாப்பிட்டு அப்படி காட்டணும்னு எனக்கு இல்ல, அப்படின்னு சாப்பிட மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. ஆனா குக் பண்றது எனக்கு, சமைக்கிறன்றது வந்து எனக்கு மிகவும் பிடிச்சமான ஒன்றது. ஏன்னா உங்களுக்கு எங்க ஊர்ல சரி எல்லா இடத்துலயும் நான் தான் மோஸ்ட்லி சமைக்கிறதுக்கு போயிடுவேன். எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் வந்து, நான் எங்கதான் ஒர்க் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் எனக்கு அந்த சமைக்கிறன்றது ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த கட் பண்றது, அதை குக் பண்றது, அது ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் எனக்கு. அந்த அதே மாதிரி எனக்கு சமைக்க தெரியாதுன்னு இல்ல, அவரை விட நான் நல்லாவே குக் பண்ணுவேன், அது அவருக்கே தெரியும். இந்தியன் ஃபுட் வந்து நான் நல்லா பண்ணுவேன். அது அவர் வந்து ஒரு சில ஃபுட் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவார். மோஸ்ட் ஆஃப் த திங் டைம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து இலங்கை உணவை தான் வந்து விரும்பி சாப்பிடுவார். ஸோ எது அவருக்கு விருப்பமோ அதுபடி நடக்கிறது தான். அதுவும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், நம்மளுக்கு அது கொஞ்சம் வரமாட்டேது. ஏன்னா எல்லாத்தையும் கோக்கனட் சேர்ப்பீங்க, பட் எனக்கு அந்த தேங்காய் சேர்த்து சமைச்சு பழக்கம் இல்லை.
ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அந்த சமையல் வந்து இங்கே இருக்கிறதால அது போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ், எஸ்பெஷலி நேற்று ஒரு கமெண்ட்ஸ் வந்திருந்தது. நான் வந்து இந்த ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து கேரளா ஃபுட் பிடிக்கும், நான் போய் நாங்கள் வந்து அது பண்ணோம், மென்ஸ் டேக் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் என்ன வந்திருந்தது சொல்லுங்க. சில விஷயங்களை வந்து இப்ப அவ வந்து நான் பண்றதை வந்து காட்டுறா, அது அவளோட இது வந்து எனக்கு அப்படி காட்டணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து இல்ல. பண்றது வந்து காட்டணும் கிடையாது, பட் நாங்க என்ன பண்றோம், ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னும் போது ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் நம்ம வந்து ஷேர் பண்றோம். அதே மாதிரி எனக்கு ஒரு விஷயம் வரும்போது என் ஹஸ்பண்ட் லாஸ்ட் டைம் இந்த வளையல் வாங்கி கொடுத்தாருன்னு ஷேர் பண்ணும். மேபி இப்படி இருக்கும், தங்களோட வைஃப் வந்து ஹஸ்பண்டுக்கோ ஹஸ்பண்ட் வைஃபுக்கோ பண்றல்ல அப்படின்ற பொறாமையில கதைக்கிறதாகவும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், அது தெரியல. அது என்ன, அது அவங்கவுங்க மனசுக்கு அவங்கவுங்க இதுக்குத்தான் பிடிக்கும். சரி, நம்ம எப்படி இருக்கோமோ அந்த மாதிரிதான் வந்து என்னோட இப்ப நான் வந்து நல்லபடியா நடந்துக்கிறேன் அப்படின்போது என்னோட கணவரும் என்கிட்ட நல்லபடியா நடந்துக்க போறாரு. அவர் நல்லபடியா நடந்துக்கிறாருன்றத வச்சு நானும் அவர்கிட்ட இது சின்ன ஒரு விட்டு கொடுத்தல், சண்டை வரும், சண்டை வராமலா இல்ல பயங்கரமா அடிச்சுப்போம். ஆனா அதே டைம்ல வந்து ரெண்டு பேரும் வந்து இப்பெல்லாம் வந்து மோர் தென் 15 மினிட்ஸ் வந்து நீடிக்கிறது இல்ல சண்டை. மோஸ்ட்லி வந்து நான் கொஞ்சம் டவுன் ஆயிட்டேன், நிறைய கோவப்படுவேன். இப்ப வந்து சுத்தமா வந்து கோவப்படுறது இல்ல, நீங்க டவுன் ஆயிட்டீங்க. நான் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போக ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவரு அப்படியேதான் இருக்காரு, நிறைய எதுக்கு எடுத்தாலும் நீங்க விட்டு கொடுத்து போறீங்க. இப்ப அதுக்குன்னு உங்களுக்கு நோய் இருக்கு, நீங்க போய் செக் பண்ணுங்க, எல்லாம் கமெண்ட்ஸ் பண்றீங்க, மக்களே பண்றீங்க பண்ணுங்க. ஆனா உங்க கமெண்ட்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்காது. அதை வந்து நாங்க வந்து எங்க அட்மின் வச்சு போயிட்டே இருக்கும். கமெண்ட்ஸ், நல்ல கமெண்ட்ஸ் வந்து வெல்கம், பேட் கமெண்ட்டும் வெல்கம், பட் அது லாங் ஸ்டே வந்து என்னோட கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ பண்றேன். கோயிங் ஃபார்வர்ட் இந்த வீடியோவை அப்கிரேட் பண்ற விதமா வந்து யாரெல்லாம் குட் கமெண்ட்ஸ் பண்றீங்களோ அவங்களோட நேம்ஸ் எல்லாமே ஃபிளாஷ் பண்றேன், என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்க நேமும் வந்து நாங்க வந்து ஃபிளாஷ் பண்றோம், நீங்க வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. ஒரு வ்ளாகர், ஒரு வீடியோ பண்றவங்களுக்கு எப்படிலாம் கமெண்ட்ஸ் பண்றாங்க, எப்படிலாம் என்கரேஜ் பண்றாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து பாக்கலாம். இதுவும் ஒரு விதமா நல்லா தான் இருக்கு. இது சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ, இது என்னதுக்காண்டினா இந்த கமெண்ட்ஸ் போட்டதுக்கு அவங்க எனக்கு ரிப்ளை பண்றாங்க, ஹலோ ஆன்டி உங்களுக்கு நான் சொன்னது புரியலையா அப்படின்னு கேக்குறாங்க. ஹலோ ஆன்டி ஆர் அங்கிள், கமெண்ட்ஸ் போடுறவங்க நீங்க சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சது, அதுக்குதான் உங்களுக்கு இந்த ரிப்ளை. நாங்க ரெண்டு பேரும் எங்களுக்குள்ள பெனிஃபிட் எதிர்பார்த்து ரிலேஷன்ஷிப்ல இல்ல, ஸோ அதை வந்து ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளெல்லாம் பெனிஃபிட் எதிர்பார்த்து பழகாதீங்க, வாழாதீங்க. அப்படி வாழ்றது ஒரு வாழ்க்கையே கிடையாது. யாரும் எந்தவித பெனிஃபிட்ஸும் எதிர்பார்த்து இருக்காதீங்க, எதிர்பார்த்து யார்கிட்டயும் பழகாதீங்க, கொண்டு வரதும் இல்லை, எதுவும் கொண்டு போறது கிடையாது. ஹாப்பியா லாஸ்ட்ல மண்ணுக்குள்ள வந்து போட்ட ட்ரெஸ்ஸோட தான் போக போறோம், அதுவும் தெரியல எனக்கு. ஸோ அதனால வந்து எந்தவித பெனிஃபிட்டும் எதிர்பார்த்து யார்கிட்டயும் பழகாதீங்க, எந்த ரிலேஷன்ஷிப்லயும் யாரும் இருக்காதீங்க. அது வந்து ரொம்ப கமெண்ட்ஸை பார்க்கறதுக்கே நல்லா இல்லை. ஸோ இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் அப்கமிங் வ்ளாகில் ஒரு வீடியோவாக வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறோம். நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை என்கரேஜ் பண்ணுற எல்லாருக்கும், எங்களை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். வெளியில் மழை அடிக்குது, சரியான மழை, நல்ல கிளைமேட், என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கு வந்து முக்கியமான வேலை இருக்கிறதால ஆஃபீஸ் போகிறேன், நான் வேறு ஒரு இடத்துல போகிறேன். Okay, மக்களே, bye and see you. Next video, meet பண்றோம், bye.